எல்கேஜி, கோமாளி, வெந்து, தனியது காடு மாதிரியான ஹிட் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவங்க தான் வேர்ல்ட்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். குறிப்பாக டைரக்டர் கௌதம் வாசுதேவ மேனன் அவருடைய கெரியரில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த டைமில் என்னை நோக்கி பாயும் தோட்டா, வெந்து, தனியது காடு, ஜோஸ்பா மாதிரியான படங்களை டேக் ஓவர் பண்ணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. லேட்டஸ்ட் நியூஸ், வேர்ல்ட்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் 5 படங்கள் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கிறதாகவும், 5 படங்களுக்கான ஷூட்டிங் பிளான் போய்கிட்டு இருக்கிறதாகவும், ப்ளஸ் 5 படங்களுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குன்னு, அடுத்த 1.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆக போகிற ப்ளஸ் அனௌன்ஸ்மெண்ட்டோட சேர்த்து 15 படங்கள் வரப்போதான். அதில் 2 படங்கள்னு பார்த்தா, ஒரு டெபியூட் டைரக்டர் டைரக்ஷனில் ஜெயம் ரவி ஆக்டிங்கில் ரஹ்மான் மியூசிக்கில் ஒரு படம், ப்ளஸ் பா விஜய் டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஜீவா, அர்ஜுன், ராஷ்முக் ஆக்டிங்கில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 படங்களுமே பேன் இந்தியாவாக தான் வரப்போகுது. இதை தாண்டி சிம்பு அண்ட் கமல்ஹாசன் கூட்டணியில் ஒரு படம் வேர்ல்ட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே இருக்குது. உகடி ஃபெஸ்டிவலை முன்னிட்டு கஸ்டடி, ஷாகுந்தலம், பதுதல, தசரா, சொப்பன சுந்தரி மாதிரியான படங்களோட நியூ போஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கு. பொன்னியின் செல்வன் பார்ட் 2க்கான ஆஃப்லைன் ப்ரொமோஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லேட்டஸ்ட்டாக சென்னையில் இருக்க விஆர் மாலில் அரசர் உட்காரக்கூடிய அந்த அரியணையை விஆர் மாலில் வச்சுருக்காங்க. அந்த மாலுக்கு வரவங்கலாம் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்.